அனைவருக்கும் வணக்கம் எஸ்டிடி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு ஸோ இந்த எக்ஸாமில் எவ்வளோ வந்து கட் ஆஃப் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா எக்ஸ்பெக்டடு கட் கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இந்த கட் ஆஃப் மார்க் வந்து நம்ம டூ டேஸ்க்கு முன்னாடியே அப்டேட் பண்ண அந்த கூகுள் ஃபார்மோட ரெஸ்பான்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்ஸை பொறுத்து இந்த கட் ஆஃப் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸோ வாங்க பார்க்கலாம் சரிங்களா இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வந்து அப்டேட் பண்ணாங்க எக்ஸாம் டேட்டு இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லியிருந்தாங்க எக்ஸாம் நடந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சம்திங் அதாவது பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் இஷ்யூவாக டேட் வந்து மாற்றி வச்சுருந்தாங்க இந்த எக்ஸாமுக்கு எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் அப்டேட் பண்ணியிருந்தாங்க எக்ஸாமுக்கு மொத்தமாக அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி பத்துங்க ஓகேங்களா இந்த எக்ஸாமை எழுதியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி பத்தொம்பது பேர் இந்த எக்ஸாம் வந்து எழுதியிருந்தாங்க அப்பீரானங்க டோட்டல் வேக்கன்சி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம் ஒரு ஆயிரம் வேக்கன்சி வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா வேக்கன்சி வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு ஓகேங்களா இதில் வந்து இடஒதுக்கீடு முறை வந்து சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா ரெண்டு இருக்குது ஒன்று வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றிக்கல் ரிசர்வேஷன் ஓகேங்களா ஸோ வெட்டிக்கல் ரிசர்வேஷன் ஒன்று நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் ரெண்டு ஓகேங்களா ஸோ இது ரெண்டு இருக்குது வெட்டிக்கல் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் ஜிடி ஜென்ரல் டேனில் முப்பத்தி ஒரு பர்சன்டேஜுங்க கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் டோட்டல் வேக்கன்சியில் ஸோ இந்த கம்யூனிட்டி வைஸ் பிரிக்கும் போது பிசி இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு பிசிஎம் மூணு புள்ளி அஞ்சு இருபது எஸ்சி பதினஞ்சு எஸ்சிஏ மூணு எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் இது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்காங்க ஓகேங்களா ஏன் அப்படின்னா ஸோ அப்போ தான் ஏதாவது மிஸ்டேக் நடந்தா கூட ஃபர்தராக நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த ஹரிசானல் ரிசர்வேஷனில் ஓகேங்களா வெர்டிகல் ரிசர்வ் சொன்னேன் அதில் ஹரிசானல் ரிசர்வேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் ஒதுக்கீடு வந்து இருக்குது உமன்ஸ்க்கு ஐம்பது சதவீதம் ஒதுக்கீடு வுமன்ஸ் பொறுதరికి 50% பி.எஸ்.டி.எம் நீங்கள் வந்து தமிழ் வலையில படிச்சிருந்தீங்க அப்படினா உங்களுக்கான இட ஒதுக்கீடு வந்து 20% நீங்கள் पर्सन வித் டிசேபிலிட்டியா இருந்தீங்க அப்படினா உங்களுக்கான இட ஒதுக்கீடு வந்து 4% நீங்கள் வந்து விடோவா இருக்கீங்க அப்படினா உங்களுக்கான இட ஒதுக்கீடு வந்து 10% எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆ இருந்தீங்க அப்படினா உங்களுக்கான இட ஒதுக்கீடு வந்து 5% ஓகேங்களா सपोज இந்த உமன்ஸில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வந்து இருக்கு இப்போ பிசி உமன்ஸ் எடுத்துக்கலாம் சப்போஸ் வந்து அதில் வந்து இருக்கக்கூடிய மாணவிகள் அதாவது பார்த்தீங்கன்னா பெண்களோட எண்ணிக்கை இந்த இடஒதுக்கீடு விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பணியிடங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆண் விண்ணப்பத்தார்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நிரப்பிடுவாங்க சரிங்களா சப்போஸ் பெண் விண்ணப்பத்தார் இல்லாத பட்சத்தில் அந்த வேக்கன்சி முழுவதும் அப்படியே அந்த கேட்டகரியில் கூடிய ஆண்களுக்கு வந்துடும் தெளிவா புரிஞ்சுங்களா இப்ப பிசிஎம் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா சப்போஸ் பிசிஎம்ல உமன்ஸே இல்லை அப்படின்னா அந்த கேட்டகரி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பிசிஎம் சேர்ந்த ஆண்களுக்கு வழங்கப்படும் சரிங்களா இதை தெளிவா புரிஞ்சுக்காங்க நெக்ஸ்ட் தமிழ் வழியும் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் ஓகேங்களா மாற்றுத்திறனாளிகளுக்கு முதல் சொன்ன மாதிரியே நான்கு சதவீதம் ஆதரவற்ற வந்து இடஒதுக்கீடு அப்டேட் பண்ணது பத்து சதவீதம் சப்போஸ் இல்ல அப்படின்னா அந்த வகையை சேர்ந்த பெண்களுக்கு வழங்கப்படும் ஓகேங்களா இப்போ வந்து எம்பிசி வச்சுக்கலாம் ஓகேங்களா வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல உமன்ஸில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லைன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா விடோவே இல்ல அப்படின்னா இப்ப அந்த வேகன்சி வந்து எம்பிசி சேர்ந்த உமன்ஸ்க்கு கொடுத்துருவாங்க ஓகேங்களா எம்பிசி சேர்ந்த உமன்ஸ்க்கு வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா அடுத்து முன்னாள் ராணுவ வீரர்களுக்கான இடஒதுக்கீடு வந்து பர்சன்டேஜ் ஐந்து சதவீதம் ஓகேங்களா சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா அந்த எக்ஸர்ஸ்மென் இல்லை இப்போ பிசியில் ஓகே எக்ஸூஸ்மென் இருக்காங்கன்னு பார்க்குறாங்க ஓகேங்களா சப்போஸ் எக்ஸூஸ்மென் இல்லை அப்படின்னா அந்த வேக்கன்சி வந்து பிசிக்கு கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஜென்ஸுக்கு கொடுத்துருவாங்க ஆர் லேடி சம்திங் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து முன்னாடி கொடுத்துருவாங்க சரிங்களா திருநங்கைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணும்போது ஓகேங்களா சப்போஸ் எந்த விதமான சான்றிதழுமே இல்லை அப்படின்னா அவங்க வந்து மிகவும் பிற்படுத்த வகுப்பினர் அதாவது எம்பிஎஸ்எஸ் சேர்ந்துருவாங்க சப்போஸ் சான்றிதழ் இருக்குது அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணும்போது எந்த சான்றிதழ் வச்சிருந்தாங்களோ அந்த லிஸ்ட்டில் அவங்கள சேர்த்துருவாங்க சரிங்களா ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் நல்லாவே தெரியும் உங்களுக்கு தமிழ் மொழி தகுதி தேர்வு இந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய எலிஜிபிள் ஓகேங்களா ஸோ டோட்டல் கொஸ்டின் வந்து முப்பது கொஸ்டின்ஸு எவ்வளோ மார்க்னு பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது மதிப்பெண் இருபது மதிப்பெண் எடுத்தாவே பாஸ் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபஸ்ட்டு டென் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி கொஸ்டின் வந்து டூ மார்க்குங்க அடுத்தக்கூடிய பத்து கொஸ்டின் வந்து ஒரு மார்க் ஓகேங்களா ஸோ நான் இருபது மதிப்பெண் எடுத்தாவே நீங்கள் பாஸ் கண்டிப்பாக எல்லாருமே பாஸ் பண்ணியிருப்பீங்க ஏன்னா நீங்கள் தமிழ் படிச்சிருக்கீங்க தமிழ் தகுதி தேர்வும் சேர்த்து படிக்கணும் எல்லாரும் பாஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ பாஸ் மார்க் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஓகேங்களா உங்கள் தீர்மானிக்க தீர்மானிக்கூடிய மார்க்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன் ஃபிஃப்டி மார்க் தாங்க சரிங்களா ஸோ பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்க வந்து நாப்பத்தி அஞ்சு மதிப்பெண் எடுத்தாவே பாஸ் ஓகேங்களா ஸோ நீங்க பொது பிரிவா இருந்தீங்க அப்படின்னா நீங்க அறுபது மதிப்பெண் எடுக்கணும் ஓகேங்களா ஸோ இதான் வந்து பாஸ் மார்க்கு நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பாஸ் மார்க் கூட அடிஷ்னலா வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டேஜை வந்து ஆட் பண்ணுவாங்க இந்த வெயிட்டேஜ் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அப்படின்னா அஞ்சு புள்ளி அஞ்சு மார்க் ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்படின்னா அஞ்சு மார்க்கு ரெண்டாயிரத்தி பதினேழு அப்படின்னா மூணு மார்க் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அப்படின்னா ரெண்டு மார்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்னா ஜீரோ புள்ளி அஞ்சு மார்க் ஒரு வருஷத்துக்கு வந்து ஜீரோ புள்ளி ஃபைவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும் சரிங்களா சரி இப்போ வெர்டிகல் ரிசர்வேஷன் பார்த்தாச்சு ஹரிசனல் ரிசர்வேஷன் பார்த்தாச்சு ஸோ அந்த ஹரிசனல் ரிசர்வேஷனுக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு சீட்டு வந்து ஒதுக்குவாங்க அப்படின்ட்டு வந்து பாக்கலாம் சரிங்களா சோ ஹரிதன் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் டேர் ஓகேங்களா ஜென்ரல் டெய்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தொரு சதவீதம் அப்படின்னா இருக்கக்கூடிய வேகன்சில எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு ஓகேங்களா முப்பத்தொரு ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு உமன்ஸ்க்கு வந்து நானூத்தி இருபத்தி ஒன்பது நான் அந்த பாயிண்ட்ஸ் எதுவும் சொல்லல ஓகேங்களா தமிழ் பிஎஸ்டி வந்து நூத்தி எழுபத்தி ஒன்னு பர்சன் வித் டிசேபிடி வந்து முப்பத்தி நாலு விடோ வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்பத்தி அஞ்சு எக்ஸரிமேன் வந்து நாற்பத்தி ரெண்டு அதர்ஸ் ஓகேங்களா சப்போஸ் அதர்ஸ் ஆண்கள் வந்து தொண்ணூத்தி நாலு சப்போஸ் உமன்ஸ் வந்து ஃபில் பண்ணல அப்படின்னா தூக்கி எதுல போட்டுக்கோங்க இங்கே ஆண்கள் கூட ஆட் பண்ணிக்கோங்க சப்போஸ் ஐந்து ஃபில் ஆகல அப்படின்னா தூக்கி ஐம்பது போட்டுக்கோங்க ஓகேங்களா இது புரிஞ்சிருச்சுங்களா ஸோ இதுக்குள்ளேயும் என்னென்ன ஜிடி ஓகே கேட்டகரிமன்ஸ்ல தமிழ் வரும் ஜிடி கேட்டகிரி ஓகேங்களா கேட்டகிரி ஒன் கேட்டகிரி டூ கேட்டகரி த்ரீ கேட்டகிரி ஃபோர் ஓகேங்களா நெக்ஸ்ட் அந்த கேட்டகரியிலும் பார்த்திங்க அப்படின்னா உமன்ஸ் இருக்கும் ஜென்ரல் டேனில் எக்ஸ் சர்வீஸ் மேன் இருப்பாங்க இல்லை சப்போஸ் இல்லை அப்படின்னா அது வந்து ஜிடியில் ஜாயின் பண்ணிக்குவாங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஜிடி வந்து விடோ இருக்கும் அந்த விடோலேயே தமிழ் மீடியம் இது மாதிரி கேட்டகிரிலாம் செப்ரேட் தான் பிரிப்பாங்க ஓகேங்களா ஸோ இப்போ லாஸ்ட்டு நடந்த எக்ஸாம் அதாவது பார்த்திங்கனா யூஜிடிஆர்வில பார்த்துருப்பீங்க வரிசையாக ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டாக வந்து வந்துட்டே இருக்குது ஸோ அதில் நம்ம அனலைஸ் பண்ணதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் மட்டும் தூக்கியிருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு மார்க் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா இதில் வந்துருக்குங்க ஜிடியில் வந்துருக்கு ஓகேங்களா அதே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக ஸ்கோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரேண்டமா நான் இரநூத்தி அஞ்சாவது ரோல் நம்பரில் ஒரு அமௌண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன் அவங்க நைன்ட்டி ஃபைவ் மார்க் இது வந்து ஜிடி தமிழ் வந்திருக்காங்க ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்தாலுமே நீங்கள் ஜிடி தான் நைன்டி ஃபைவ் எடுத்தாலுமே எனக்கு ஜிடி தான் அந்த கேட்டகரியில் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ நான் இதை வச்சு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்கேன் வாங்க கட் ஆஃப் வந்து பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது பிசிஏ இருக்கீங்க பிசியில் வந்து டோட்டல் சீட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணுங்க அதுல உமன்ஸ்க்கு வந்து முன்னூத்தி அறுபத்தி ஆறுங்க பத்து வந்து நூத்தி நாற்பத்தி ஆறுங்க பர்சன் வித் வந்து இருபத்தி ஒன்பது விடோ வந்து எழுபத்தி மூணு மேன் முப்பத்தி ஆறு அதர்ஸ் வந்து எண்பது டோட்டலா வந்து முப்பத்தி மூணு ஓகேங்களா ஸோ உங்க கேட்டகிரில இதெல்லாம் ஃபில் பண்ணுவாங்க உமன்ஸ் உமன்ஸ் வித் தமிழ் மீடியம் கேட்டகிரி உமன்ஸ் கேட்டகிரி எக்ஸ் சர்வீஸ் மேனு எக்ஸ் மேல தமிழ் மீடியம் விடோ விடோல தமிழ் மீடியம் இது எல்லாத்தையும் பார்த்து ஃபில் பண்ணுவாங்க ஓகேங்களா இதுவே நீங்கள் பிசிஎம்மாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற டோட்டல் வேகன்சி நைன்டி சிக்ஸ் ஓகேங்களா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நைன்டி சிக்ஸ் உமன்ஸ்க்கு வந்து நாற்பத்தி எட்டு பிஎஸ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தொன்போது பர்சன் வித் டிசேப்டி வந்து பார்த்தீங்கன்னா மூணு விடோவுக்கு வந்து எக்ஸர்வீஸ் மேன் வந்து நாலு அதர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஓகேங்களா சப்போஸ் வந்து உமன்ஸே இல்லை அப்படின்னா ஒரு பத்து பேர் இருக்க வச்சிருக்கேன் எக்ஸாம்லுக்கு அங்கே எவ்வளோ இருக்கும் இது முப்பத்தெட்டு இருக்குமா ஸோ முப்பத்தி எட்டு வந்து குழந்தை இதில் ஆட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா புரிஞ்சுங்களா எம்பிசி வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டோட்டல் வேக்கன்சி வந்து டோட்டல் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐநூற்றி ஐம்பத்தி மூணுங்க உமன்ஸ்க்கு வந்து இரநூத்தி எழுபத்தி ஆறு பிஎஸ்சிஎம் வந்து நூற்றி பத்து பிடபிள்யூடி கேண்ட்டேட்டு வந்து இருபத்தி ரெண்டு விடோவுக்கு வந்து ஐம்பத்தி அஞ்சு எக்ஸல்ஸ் மேனுக்கு வந்து இருபத்தி ஏழு அதர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபது ஓகேங்களா இப்போ பிஎஸ்சிஎம் தொண்ணூறு இருபது பர்சன்ட் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்க இருக்கக்கூடிய இந்த பிஎஸ்டிஎம் ஓகே பிஎஸ்டிஎம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உம்மனை வச்சு ஃபில் பண்ணுவோம் ஓகேங்களா உம்மனை வச்சு ஃபில் பண்ணுவாங்க அதுவும் பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் வந்து பாத்தீங்கன்னா இதை வச்சு அந்த விடோ வச்சு ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா நெக்ஸ்ட் எஸ்சி பொறுத்த வரைக்கும் பிப்டி பர்சன்டேஜ் அது மொத்த சீட் வந்து நானூத்தி பதினஞ்சு வேக்கன் வந்து எஸ்சி வச்சு ஃபில் பண்ண போறாங்க உமன்ஸ்க்கு வந்து இரநூத்தி ஏழு பிஎஸ்சிஎம் எண்பத்தி மூணு பிடபிள்யூ வந்து பதினாறு விடோவுக்கு வந்து நாற்பத்தி ஒன்று எக்ஸரிஸ் வந்து இருபது அதர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு டோட்டலாக நானூற்றி பதினஞ்சு சரிங்களா நெக்ஸ்ட்டு எஸ்சி வந்து த்ரீ பர்சன்டேஜுங்க டோட்டல் சீட் வந்து எண்பத்தி மூணுங்க உமன் வந்து நாற்பத்தி ஒன்று பிஎஸ்டிஎம் வந்து பதினாறு பிடபிள்யூடி வந்து மூணுங்க விடோ வந்து எட்டு மேன் வந்து நாலு அதர்ஸ் வந்து பதினோரு ஒம்பது டோட்டலாக எண்பத்தி மூணு சீட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன்டேஜ் இருபத்தி ஏழு வந்து டோட்டல் சீட்டு உமன்ஸுக்கு பதிமூணு பிஎஸ்டிஎம் அஞ்சு விடோவுக்கு ஒன்று சாரி பி பிடபிள்யூடி ஓகே பர்சன்டேஜ் வித் வந்து ஒன்று வீடுக்கு வந்து ரெண்டு எக்ஸரிஸ்மென்க்கு வந்து ஒன்று அதர்ஸ் வந்து மூணு டோட்டலாக இருபத்தி ஏழு ஓகேங்களா சோ அந்த கேட்டகரியில் இல்ல அப்படின்னா அதை தூக்கி எங்கே போட்டுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்க அதர்ஸை தூக்கி போட்டுக்கோங்க ஓகேங்களா உமன்ஸ் இல்லை அப்படின்னா எங்க வந்துடும் அதர்ஸ்க்கு வந்துடும் பிஎஸ்டி இல்ல அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க அதர்ஸ்க்கு வந்து மாற்றிக்கோங்க சரிங்களா இப்போ இந்த எக்ஸாம்ல ஓகேங்களா இந்த எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் பண்ணக்கூடிய அதாவது பாத்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஜிடி ஜென்ட்ரல் டேனு பொறுத்த வரைக்கும் நூத்தி எட்டு மார்க்குங்க ஜிடி ஓகேங்களா ஜென்ரல் டெய்னு பொறுத்த வரைக்கும் எவ்வளவு மார்க்குக்கு மேல இருந்தா ஓகேங்களா நீங்க நூத்தி எட்டு மார்க்குக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா அந்த நூத்தி எட்டு மார்க்கு மேல கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எதுல வந்துடுவாங்க ஜிடி வந்துருவாங்க ஓகே நீங்க பிசிஏ இருக்கலாம் பிசிஎம்மா இருக்கலாம் எம்பிசிஆ இருக்கலாம் ஓகே எந்த கடை எஸ்ஏ இருக்கலாம் எஸ்சி இருக்கலாம் எது வந்தாலும் சரி மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் டெய்ன்ல எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு பேருங்க ஓகே எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு ஸோ இங்கே நூறு மார்க்கு அதாவது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நூற்றி எட்டு மார்க்குக்கு நீங்கள் மேலே எடுத்துருந்தீங்க அப்படின்னாவே எல்லாமே அந்த எட்நூத்தி ஐம்பத்தெட்டு பேர் ஓகேங்களா ஸோ எல்லாமே என்ன வந்துடுவாங்க ஜிடில வந்துடுவாங்க ஓகேங்களா பிசி பொறுத்த வரைக்கும் நூற்றி மூணு மார்க்குக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம் போஸ்டிங் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டேஜ் மார்க்கை ஆட் பண்ணாமல் சொல்லக்கூடிய கட் ஆஃப் ஓகேங்களா ஸோ பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு மார்க்கு பிசிஎம் எண்பத்தி ஆறு மார்க்குக்கும் மேல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணி வாய்ப்பு வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் சரிங்களா பிசிஎம் பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஆறு மார்க் சப்போஸ் இந்த பிசிஎம் வந்து எண்பத்தி ஆறு மார்க்கு கீழே சார் நான் ஒரு மார்க் ரெண்டு மார்க் இருக்கேன் சார் இப்போ எண்பத்தி நாலு இருக்கு அப்படின்னா நீங்கள் வெயிட்டேஜ் ஒரு அஞ்சு மார்க் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க முன்னாடி போயிருங்க இங்க இருக்கிற வெயிட்டேஜ் ஒரு அஞ்சு மார்க் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க முன்னாடி போயிருங்க சப்போஸ் நீங்க எண்பத்தாறு மார்க் இருக்கீங்க உங்க வெயிட்டேஜ் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இருக்கலாம் ஓகே அந்த வெயிட்டேஜ் மார்க் பாத்தீங்களா சோ அது மார்க் குறையும் போது நீங்க பின்னாடி கூட வர வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி ஒன்பது மார்க்கு மேல இருந்தாவே அது உங்களுக்கான சேஃப் ஜோன் கண்டிப்பா போஸ்டிங் ஆனது கிடைக்கும் எஸ்சி கேண்டகரி பொறுத்த வரைக்கும் நைன்டி மார்க்கு மேல இருந்தா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா எஸ்சி பொறுத்த வரைக்கும் நைன்டி மார்க்குக்கு மேல இருந்தீங்க அப்படின்னா பணிவாய்ப்பு கண்டிப்பா இருக்கு எஸ்சிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எயிட்டி செவன் மார்க்கு மேல பணி வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு எஸ்டி பொறுத்த வரைக்கும் செவன்டி நைன் மார்க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் ஆனது கண்டிப்பா கிடைக்கும் இது எல்லாமே அந்த கேட்டகரிக்கான சேஃப் ஸோன் ஓகேங்களா ஸோ ஹையஸ்ட் மார்க்கும் கிடையாது லோயஸ்ட் மார்க்கும் கிடையாது ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜ் பண்ணி போட்டக்கூட கூட போட்ட மார்க் சரிங்களா ஸோ மேற்கொண்டு ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போதே பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த கேஸ்ட்டுக்கு இவ்வளவு வேகன்ஸாக சொல்லி அப்டேட் பண்ணியிருப்பான் ஸோ அந்த அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் லைட்டாக முரண்படும் ஓகேங்களா ஸோ நோட்டிபிகேஷன் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா பிசி வந்து உமன்ஸ் வந்து இவ்வளவு ஓகே கேட்டகரி ஒன்றுக்கு வந்து இவ்வளவு கேட்டகரி டூக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் லைட்டாக டிஃபரன்ஸ் வரும் ஸோ மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் வந்து நைன்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த கட் ஆஃப் வந்து உங்களுக்கு அடாப்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ மேட்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க சரிங்களா தேங்க்யூ அடுத்த எஸ்ஜிடி அப்டேஷன் ஏதோ வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து டக்குன்னு அப்டேட் பண்ணி சொல்கிறேன் சரிங்களா தேங்க்யூ ஸோ மச்